மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதற்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். 50-50 என்ற சமபங்கு விகிதத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் 63,846 கோடி ரூபாய் செலவில் 119 கிலோமீட்டர் நீளமுள்ள மேலும் 3 வழித்தடங்களை கொண்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு தமிழக அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துவிட்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் 3வது முறையாக தோட்டக்கலைத்துறை சார்பில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் இன்று மலர் கண்காட்சி தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார். சுமார் 12 லட்சம் மலர் செடிகள் செம்மொழி பூங்கா முழுவதும் வைத்து அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியின் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் குழந்தைகளுக்கு 75 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சி தொடக்க விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், MRK பன்னீர்செல்வம், சேகர் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சென்னை, கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கோவை உக்கடம் பகுதியில் ஹபிபுல் ரஹ்மான் என்பவர் வீட்டிலும், நெல்லை ஏர்வாடியில் பக்ரதீன் அலி என்பவர் வீட்டிலும் NIA சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 245 சிவில் நீதிபதிகள் பதவிகளுக்கான நேர்முக தேர்வுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த நவம்பர் மாதத்தில் நடந்த பிரதான தேர்வின் விடைத்தாள்கள் திருத்தும் பணி முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நேர்முக தேர்வுக்கு தடை கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டனர். பாஜகவில் அல்லாத இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பாரத ரத்னா விருது சிறப்பு செய்துள்ளது என்றும், தமிழரும் வேளாண் விஞ்ஞானியுமான MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவித்திருப்பது போற்றுதலுக்கு உரியது என்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் HR ராஜா தெரிவித்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மாநிலத்திற்கான நிதி பங்கீட்டை 32%லிருந்து 42%மாக உயர்த்தியிருப்பது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுதான் என்றும், இதனை மறந்து எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதில் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சமயபுரம் தெற்கு இருங்கலூரில் 50ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இப்போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். அதில் பல காளைகள் அவர்களுக்கு பிடி கொடுக்காமல் துள்ளி குதித்து ஓடின. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களிடம் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட குளகம்பட்டி காப்புக்காட்டில் கடந்த ஆண்டு பருவமழை பெய்யாத நிலையில் வனப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகள் வறண்டு காணப்படுகின்றன. கோடை காலம் நெருங்கி வரும் நிலையில் வனப்பகுதியில் இருந்து கூட்டம் கூட்டமாக புள்ளிமான்கள் தண்ணீர் தேடி வெளியே வருகின்றன. இந்த நர்சரி பகுதியில் உள்ள குளத்தில் ஒரு பகுதியில் மட்டும் தண்ணீர் இருப்பதால் தினமும் காலை, மதியம் மற்றும் மாலை நேரங்களில் புள்ளிமான்கள் அதிகளவில் வந்து செல்கின்றன. இதனை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்து வருகின்றனர். இந்த மான்கள் சாலைகளுக்கு வராமலும் ஊருக்குள் புகாமலும் இருக்க வனத்தில் உள்ள மற்றொரு குளத்திலும் நீர் நிரப்ப சமூக ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நாளை ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும், வருகிற 13-14ஆம் தேதிகளில் தென் தமிழகம், டெல்டா, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 12, 15, 16ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும், சென்னையில் 2 நாட்களுக்கு அதிகாலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.